அன்பான மாணவ செல்வங்களே, இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் இந்த காணொலி காட்சியின் வழியாக 12வது வகுப்பு பாடத்தில் உள்ள சூழ்நிலையில் கோட்பாடுகள் என்ற பாடத்தை பார்க்க போகிறோம். சூழ்நிலையில் கோட்பாடுகள், அதுக்கு முன்னாடி முதல்ல சூழ்நிலைன்னா என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சூழ்நிலைன்னு சொல்லும்போது உயிரினங்களுக்கும் அவை சுற்றியுள்ள சூழல் மண்டலத்துக்கும் இடையுள்ள தொடர்பு தான் சூழ்நிலை. சூழ்நிலைன்னு உயிரினங்களுக்கும் அவை சுற்றியுள்ள சூழல் மண்டலத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு, அதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு தான் வந்து சூழ்நிலைகள். உதாரணமாக ஒரு தாவரம் இருக்குது, ஒரு வேப்பமரம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சிற்றினம் இருக்குது, இல்லை ஏதாவது உயிரினம் இருக்குது, அது என்ன நிலப்பரப்பில் வாழுது, அது எந்த சூழலை தன்னை தகவமைத்துக் கொள்ளுது, அப்போ இந்த உயிரினத்துக்கும் அந்த சூழல் மண்டலத்துக்கு இடையே உள்ள தொடர்பு தான் என்னது சூழ்நிலைன்னு சொல்லணும். இதை முத முதல்ல என்ன சூழ்நிலையை பற்றி வரையறுக்கிறாங்க வந்து எர்னஸ்ட் ஹெக்கல். எர்னஸ்ட் ஹெக்கல் என்ன சொல்கிறாருன்னா வந்து உயிரினங்களுக்கும் அவற்றின் சூழலுக்கும் இடையே உள்ள பரஸ்பர உறவை பற்றி படிக்கக்கூடிய உயிரின ஒரு அறிவியல் பிரிவு தான் வந்து சூழ்நிலைகள். உயிரினங்களும் அவை சூழ்ந்துள்ள சுற்றுச்சூழலுக்கு இடையே உள்ள பரஸ்பர உறவை பற்றி படிக்கக்கூடிய உயிரின ஒரு பிரிவு தான் வந்து என்னது சூழல்னு சொல்லிட்டு எர்னஸ்ட் ஹெக்கல் என்பவர் வரையறுக்க செய்கிறார். சூழ்நிலையுடைய படிகள் என்ன? படிகள் சொல்லும்போது ஒரு தனி உயிரினம் இருக்கும், அது எல்லாம் சேர்ந்தது உயிர் தொகைகளாகும். அந்த உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்தது குழுமம், குழுமங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது சூழல் மண்டலம். சூழல் மண்டலம் எங்கே இருக்கும்? ஒரு நிலப்பரப்பில் இருக்கும் தானே. நிலப்பரப்பு எல்லாம் சேர்ந்தது ஒரு உயிர்மம், இந்த உயிர்மங்கள் எல்லாம் சேர்ந்தது உயிர் குவாலம். இவ்வாறு சூழ்நிலையுடைய படிகளும் பார்க்கலாம். சூழ்நிலை படிகள் சொன்னோம்னா அடுத்து நம்ம சூழ்நிலை சமானங்கள். சூழ்நிலை சமானங்கள்னா இந்த இந்த கொஸ்டின் வந்து பரிசில் அடிக்கடி கேட்பாங்க. சூழ்நிலை சமானங்கள் என்றால் என்ன? அதாவது வெவ்வேறு புவிப்பரப்பில் வெவ்வேறு புவிப்பரப்பில் ஒரு சிற்றினை வாழ்ந்தாலும் அதனுடைய இடம் வந்து மாறினாலும் அதனுடைய தன்மை மாறாது, அதனுடைய தன்மை மாறாது. எப்படி சொன்னால் வந்து வகைப்பாட்டியில் வேறுபட்ட சிற்றினங்கள் வெவ்வேறு புவிப்பரப்பில் ஒரே மாதிரியான தகவமைப்பை பெற்றிருக்கும். உதாரணமாக அமெரிக்காவில் புல்வெளி வாழ்ந்தாலும் அது புல்வெளி சீற்றமாக தான் இருக்கும், இந்தியாவில் வாழ்ந்தாலும் அது இந்தியாவில் வாழ்ந்தாலுமே அது புல்வெளி சீற்றமாக தான் இருக்கும். அந்த இடப்பரப்பு அந்த நிலப்பரப்பு மாறுறது காரணமாக அவருடைய அந்த தவமைப்பு மாறாது. இதுதான் அந்த என்னது சூழலில் சமாளம் சொல்கிறது. உதாரணம் சொல்கிறது இந்திய மேற்கு தொடர்ச்சியின் மலையில் வாழக்கூடிய குறிப்பிட்ட சிற்று சில தொற்றுத்தாரமான ஆர்கிட் இருக்குது. இதே வந்து என்னது அமெரிக்காவில் வாழக்கூடிய தொற்றுத்தாரம் ஆர்கிட்டும் ரெண்டுமே வந்து ஆர்கிட் தாவரமாக இருந்தாலும் அது நிலப்பரப்பு மாறினாலும் அதனுடைய என்னது அந்த தகவமைப்பான தொற்றுத்தன்மையை மாறாது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து சூழ்நிலை சமானங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சூழ்நிலை காரணிகள். சூழ்நிலை காரணம் என்ன? பல்வேறு உயிரினங்களும் சூழலோடு ஒழுங்கினது இல்லை, ஏன்னா சுற்று சூழலோடு ஒற்று என்ன எப்படி சொல்கிறது வந்து பல்வேறு உயிரினங்கள் சூழலோடு ஒருங்கிணைந்துள்ள சூழல் என்பது இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் போன்ற எல்லாம் சேர்ந்தது தான் வந்து எனது ஒரு சிற்றினத்தை வந்து பாதிக்கிறது. இயற்பியல் காரணிகள் இருக்கும், வேதியியல் காரணிகள் இருக்கும், உயிர் காரணிகள் இருக்கும். அந்த இதில் நம்ம பார்க்க போகிறது உயிர் காரணிகள். உயிர் காரணிகள், உயிர் காரணானது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இடையே உள்ள ஏற்படக்கூடிய இடைச்சியல் விளைவு தான் உயிர் காரணிகள். தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு இடையே உள்ள இடைச்சியல் விளைவு தான் உயிர் காரணிகள். உயிர் காரணிகளை பொறுத்தவரை இரண்டு வகைப்படும். ஒன்று நேர்மறை இடைச்சல், இன்னொன்று எதிர்மறை இடைச்சல். நேர்மறை இடைச்சல்னா என்ன? ஒரு சிற்றினம் மற்றொரு சிற்றினத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக சார்ந்தாலும் இந்த ரெண்டு சிற்றினமே பயனடையும். இது பேர் என்னது என்னது ஒருவீர் நிலை, மியூச்சுவாரிஷம். உதாரணமாக வந்து லெக்குமொழி தாவரத்தில் லெக்குமொழி தாவரத்தில் வேர் முடிச்சில் பாக்டீரியா என்ற ரைசோபியம், ரைசோபியம் என்ற பாக்டீரியா வரும். இந்த ரைசோபியம் பாக்டீரியா தனக்கு தேவையான உணவை வேர் மூலமாக எடுத்துக்கொள்ளும். அதே போல் என்னது இந்த ரைசோபியம் தாவரம் என்ன ரைசோபியம் பாக்டீரியா இருக்குல்ல, அந்த தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜனை நிலைப்படுத்தி கொடுக்கும். அப்போது இந்த உயிரின மூலமாக லெக்குமொழி தாவரத்தின் மூலமாக ரைசோபியம் என்னது பயனடையுது, ரைசோபியத்தின் மூலமாக லெக்குமொழி தாவரம் பயனடையுது. இந்த பேர் என்னது மியூச்சுவாலிசம் அப்படிஞ்சிடும், ஒருங்குயிர் நிலை அப்படிஞ்சிடும். அடுத்த ரஜனை வந்து அந்த இது இந்த ரெண்டு சிட்டிலும் பயனடையுது இல்லை, இது பேர் வந்து மியூச்சுவாலிசம் சொல்ல வந்து. அடுத்து என்ன கமெண்ட்ஸ் ஆலிசம், உடன் உண்ணும் நிலை. இந்த இதில் உடன் ஒன்று நினைஞ்சும் போது இருவேறு சிற்றின இடையே இடைச்சலில் ஒன்று பயனடையும் மற்றொன்று பயனடையினா அல்லது எனது பாதிப்படையாது, பயனடையாது பாதிப்பு அடையாது. இது பேர் எனது உடன் ஒன்றும் நினைஞ்சிடும். எடுத்துக்காட்டு தொற்றுத்தாவரம், தொற்றுத்தாவரம் செய்து தன்னுடைய ஆதாரத்துக்காக மற்றொரு சிற்றினத்தை சார்ந்து வாழும், தனக்கு தேவையான தானே தயார்த்துக்கொள்ளும். ஆனால் அந்த சிற்றினத்துக்கு ஓம்பீடு தவிர எந்த ஒரு இடைஞ்சலும் செய்யாது. இது பேர் என்னது எனது உடன் ஒன்றும் நிலை அப்படின்னு சொல்லணும். சரியா, எனது அமன்ஸ் கமன்சாலிசம் சொல்லுவது. முதல்ல உயிர் காரணிகள் என்ன தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கக்கூடிய இடைச்சியல் விளையிறது நேர்மறை இடைச்சியல், எதிர்மறை இடைச்சியல். இதை தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
சரியா மாணவர்களே, இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.